இருவரும் காணும் ஒரு வருகை, ரகசியமான ஒரு வருகை, அனைவரும் காணும் ஒரு வருகை, இரண்டுக்கும் நடுவே உபத்திரவம், அதன் நடுவில் மகா உபத்திரவம், இரண்டுக்கும் நடுவே உபத்திரவம், அதன் நடுவில் மகா உபத்திரவம். சபையை தமக்கென எடுத்துக் கொள்ளவே வருகிறார் ரகசியமா, சபையை தம்மோடு அழைத்து வருகிறார் வெளியரங்கமா. நடுவிலே ஏழு வருடம் கடந்து போகுதே, அதில் மிகுதியாய் பாடுகள் புவியில் தோன்றுதே. நடுவிலே ஏழு வருடம் கடந்து போகுதே, அதில் மிகுதியாய் பாடுகள் புவியில் தோன்றுதே. நொடி பொழுதினிலே வேறொரு ரூபமாய் மாறிடுவோம் ரகசியமா. ஏழு வருடங்கள் கழித்து திரும்புவோம் வெளியரங்கமா. கதருக்குள் மறித்து போனால் நல்லொரு சாதனைதான், இந்த ரட்சிப்பை நீ அசட்டை செய்தால் நரக வேதனைதான். கதருக்குள் மறித்து போனால் நல்லொரு சாதனைதான், இந்த ரட்சிப்பை நீ அசட்டை செய்தால் நரக வேதனைதான். ஆரவாரத்தோடும் தூதன் சத்தத்தோடும் காலதோனியோடும் இறங்கி வருகிறார். யாரும் அறிய நேரம் இவைகள் நடந்தேறும், காத்திருந்தால் உன்னை அழைத்து செல்லுவா. இது ரகசிய வருகை, ஒரு அதிசய வருகை, இது ரகசிய வருகை, ஒரு அதிசய வருகை. தீர்க்கதரிசி சொன்ன இறுதி ஏழு வருடம், அந்தி கிறிஸ்து தன்னை உயர்த்திக் கொள்கிறார். முந்தரை ஆண்டு காலம் முடிந்த பின்னே அவனும் பழாக்கும் அருவருப்பை உயர்த்தி வைக்கிறார். அதை கண்கள் யாவும் காணும், அது முடிவு நெருங்கும் காலம். அதை கண்கள் யாவும் காணும், அது முடிவு நெருங்கும் காலம். இயேசுவே இரட்சகர் என்பதை நம்பி நீ மன்றாடி மன்னிப்பை பெற்றுக்கொள். இன்று நீ குற்றங்கள் ஒப்புக்கொள், வாழ்க்கையை மாற்றிக்கொள். வேறொன்றும் வேண்டாமே, வேண்டுதல் கேட்பாரே. இன்றைக்கே வந்தாலும் ஆச்சரியம் இல்லையே, ஆயத்தமாக நீ நின்றாலே தப்பித்தாய். சட்டந்து செல்லுவாய், கர்த்தரை சந்திப்பாய், மேகத்தில் உன்னை போல் நம்பி நான் நிற்பாரே. இயேசுவை நம்பாமல் ரட்சிப்பு இல்லாமல் மோட்சத்தை எண்ணாதே, மோசமாய் போகாதே. யாக்கோவின் கஷ்டத்தை சந்திக்க நாடாதே, சாத்தானின் முத்திரை பெற்று தன்மாளாதே. நித்திய அக்கினி உனக்கு வேண்டாமே, சத்திய வேதத்தின் வார்த்தையை நம்பியே வா. பரலோகம் ஒருபுறத்தில், பாடுகள் புவியில் மறுபுறத்தில்,
பிழைப்புடன் இருந்தால் நீ பிழைத்திடுவாய், வரப்போகும் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வாய். விழிப்புடன் இருந்தால் நீ பிழைத்திடுவாய்,